வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். நம்ம சேனல்ல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோவா தான் பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு புது வீடியோ தான் பாத்துட்டு இருக்கோம். வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கணும், அதே நேரத்துல வந்து படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும், சமையல் போனா கரண்ட் எதுவும் போயிடுச்சுன்னா சமையல் பண்ற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது இல்லாம வெளியில நம்ம தோட்டத்துக்கோ அல்லது வீட்டை சுத்தியோ ஏதாவது வாட்ச்மேன் இதுகளுக்கு கொடுத்து விடுற மாதிரியோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுது. வெளியில டார்ச் லைட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வித் சோலாரும் வேணும், ஈபியில சார்ஜ் பண்ற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்பெனி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ சோலான்ற கம்பெனி பண்ணித்தராங்க. வாங்க, இந்த கேரண்டி, இதோட கேரண்டி எவ்வளவு இருக்கு, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். பார்க்க சூட் கேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளாரியே வந்து பேட்டரி வந்துடும். இதை ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன் பாருங்க. இது பேக் சைடில் எத்தனை சுவிட்ச் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன் பாருங்க, ஓகேங்களா. பேக் சைடில் நாலு சுவிட்ச் இருக்கு. இந்த நாலு சுவிட்சுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நாலு விதமான வேலைகள் செய்யும், ஓகேங்களா. இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இந்த பேட்டரி, இதில் பேட்டரி உள்ளே இருக்கிறத எவ்வளவு உங்களுக்கு அளவு இருக்குன்றத காமிச்சிடும், ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சு போட்டிங்கன்னா இந்த முன்னாடி உள்ள, அதாவது கொஞ்சம் நல்ல பவரா நம்ம அந்த ரூம் ஃபுல்லா வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரைட் தெரியும் எவ்வளவு பவரா இருக்கு, தெரியுதுங்களா. அதுக்கு அடுத்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாதிரி இருக்கும், அதாவது முன்னாடி படிக்கிறதுக்கோ அல்லது ஃப்ரண்ட் சைஸ்ல வேணுன்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த ரெண்டு லைட்டுமே வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், தெரியுதுங்களா. முன்னாடி லைட் எரியும், பேக் இந்த சைட்லயும் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம டார்ச் லைட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்களாக்கோ டார்ச் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 அடிக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பவரா இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3-4 மணி நேரம் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கம்மியா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைமிங் ஜாஸ்தியா கிடைக்கும். இது அடுத்தது பாருங்க. ஸோ இது இல்லாம ரெண்டு லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க, பாத்தீங்களா, நல்லா பவரா இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, நல்ல பவர் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதோட பவர் நல்லா இருக்கு. அதாவது நீங்க கரண்டே இல்லாத ஏரியாக்கள்ல கரண்ட் இல்ல அப்படிங்கறது நீங்க பயப்படவே வேண்டாம், அவ்வளவு ஒரு சூப்பர் ப்ராடக்ட். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே செல்போன் யூஸ் பண்றோம். ஸோ அவங்களுக்குலாம் செல்போன் சார்ஜும் பண்ணிக்கலாம் பாருங்க. செல்போன் சார்ஜ் பண்ணக்கூடிய போர்ட்டபிளும் கொடுத்துருக்காங்க. நீங்க சாதாரண டேட்டா கேபிள் போட்டு நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். இதை நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது எமர்ஜென்சி கிட்டா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, இதுக்கு இபி அடாப்டரும் கொடுத்துறாங்க. நீங்க இபி அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டு இதுல சார்ஜ் பண்ணிட்டீங்களா, ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல வந்து இது சார்ஜிங் ஆயிடும். அப்ப சார்ஜிங் ஆயிட்டுனா நீங்க திரும்ப எடுத்துட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒன்று, நீங்க சார்ஜ் போட்டு நீங்க மறந்துட்டீங்க கவலையே படாதீங்க, இது ஃபுல்லா வந்து சார்ஜிங் ஆயிட்டு பேட்டரி ஃபுல் ஆன உடனே இதையே ஆஃப் ஆகிடும், சார்ஜ் திரும்ப ஏறாது, பயப்பட மற்றதெல்லாம் பேட்டரி ஹீட் ஆகி போயிடும். பட் இது அப்படி கிடையாது, சூப்பர் ப்ராடக்ட். இல்லை எனக்கு கரண்ட்டே இல்லை, நாங்கள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் வந்து குடிசையில் தங்கியிருக்கோம், நாங்கள் வந்து வெளியூரில் போய் தங்கியிருக்கோம், அங்கே ஷெட்டு போட்டிருக்கோம், டென்ட்டு போட்டிருக்கோம், அங்கே நம்ம கரண்ட் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கவலையே வேண்டாம். இந்த பாருங்க, அதுக்கு தான் சோலார் பேனல் இருக்கு. நீங்கள் சோலார் பேனல் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வெளியில் வச்சுட்டு நீங்கள் வயர் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாட்டர் சார்ஜிங் ஆகும். நீங்கள் வாட்டர் நைட்டு வந்தோன்னே சார்ஜ் பண்ணிங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேனல் மட்டும் போதும், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், சரிங்களா. மினிமம் 3-4 மணி நேரம் ஒர்க் ஆகும் சார். இதுக்கு மேலே நமக்கு என்ன சார் வேணும், சூப்பர் ப்ராடக்ட்டு. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615. இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சம்டைம் அவங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்னும் இது பண்ணிக்காதீங்க, ஏன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இதை விட உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. நீங்க மீண்டும் நாளை புது வீடியோவுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனில்லை அப்படின்னா, இது மாதிரி பயன்படுறவங்களுக்கு நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காரணம் இதே தான்.
நீங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட வீடியோவை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, மீண்டும் நாளை புது வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.